அனைவருக்கும் வணக்கம். வளமான வாழ்க்கைக்கு வள்ளுவம் என்கிற சிந்தனை தொடர்ல நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னா, ஒரு விருந்தினரின் இலக்கணம் என்ன, அதாவது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர் எனப்படுபவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் எல்லாருக்கும். நம்ம வந்து விருந்தோம்பல் கேள்விப்பட்டிருக்கோம், அதாவது வருபவர்களுக்கு இன்முகத்துடன் விருந்து அளித்து அவங்களை அனுப்புறது. இது நமக்கு தெரியும், இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். இது என்னன்னா, திருவள்ளுவர் இதை தெளிவா குறிப்பிடுறாரு. அந்த குரலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். ஒரு அழகான வீடு, அந்த வீட்டில் கணவன், மனைவி மற்றும் ஒரு சிறு குழந்தை, பள்ளி செல்லும் குழந்தை இருக்காங்க. என்ன ஆகுது, ஒரு மாலை பொழுது ஒரு 5:30 இருக்கும். அப்போ பள்ளி சென்று முடித்து விட்டு அந்த குழந்தை வந்து தன்னுடைய மதிப்பெண் அட்டை, அதாவது இந்த ப்ராக்ரஸ் கார்டை அப்பா கிட்ட காமிக்கிறாங்க. வீட்டில் ஒரு சின்ன பூகம்பம் வெடிக்குது, ஏன்னா மதிப்பெண் குறைவாக இருக்கு அந்த குழந்தைக்கு. கணவனுக்கும் கோபம், மனைவிக்கும் கோபம் அந்த குழந்தை மேலே. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சரி இதை வந்து நம்ம மாற்றணும் இல்லையா, அதுக்கு சிறப்பு வகுப்பு ஏற்பாடு செய்வோம் அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, வீட்டு காலிங் பெல் அடிக்குது. அந்த காலிங் பெல் அடிச்ச உடனே போய் திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா ஒரு தூரத்தோரிடர் வந்து நிக்கிறார், அதாவது அன்றைக்கு அவர் தான் விருந்தினர். நம்ம தமிழர் மரபு யாரா இருந்தாலும் வாசல்ல வந்து நின்றாங்கன்னா அவங்களை இன்முகத்தோட சிரிச்சு வரவேற்போம். அதே மாதிரி இந்த கணவனும் மனைவியும் வரவேற்றார்கள். அந்த விருந்தினர் உள்ள வந்தாரு, உள்ள வந்து இங்க என்ன நடக்குதுன்றதே அவரால் கவனிக்கல. அதை கவனிக்காம அவர் சொல்றாரு, உள்ள அந்த வரவேற்பில் உட்காந்துட்டு, நான் இங்க ஒரு பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன், அது முடியல, அது நாளைக்கு தான் ஆகும் போல இருக்கு, நான் இங்கேயே இருந்து சாப்பிட்டு நாளை கால கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்றது. இவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா இவங்க அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ விருந்தினர் ஒருத்தர் வந்துட்டாரு, இப்போ இவங்களையும் கவனிச்சாகணும். சரி, இந்த கணவன் மனைவி என்ன பண்ணுறாங்க, அப்புறம் தண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் சரி இரவுக்கு தேவையான வேலைகள்லாம் ஈடுபடுவோம் அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்க்க போறாங்க. இந்த விருந்தினர் வரவேற்பு அறையில் தான் அமர்ந்துட்டு இருக்காரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த வரவேற்பு அறையை விட்டுட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க அறைக்கு சென்று அலமாரில் இருக்கக்கூடிய மதிப்பெண் அட்டையை எடுக்கிறார். எடுத்து பார்த்துட்டு, இதே மதிப்பெண் ரொம்ப குறைவாக இருக்குன்னு அந்த குழந்தையை கூப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் அறிவுரை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கணவன் மணி இருவரையும் கூப்பிட்டு இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, இது மாதிரி படித்தாதான் பையன் உருப்பிடுவான், அப்போதான் அவனுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் அவர் தள்ளினார். இதெல்லாமே அவங்க கேட்டுட்டாங்க, ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்க என்ன சொல்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியல. சரி அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இரவு ஒரு 7:30 ஆகுது. வீட்டில் அப்போதைக்கு இருக்கிற தோசை மாவு, அந்த தோசை மாவு எடுத்துக்கிட்டாங்க. தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா, அதுக்கு வடகரின்னு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கவனிப்போம் அப்படின்ட்டு பரிமாறுறாங்க. இதை பார்த்து அந்த விருந்தினர் என்ன பண்ணுறாரு, இது என்ன வடகரியா, இது உணவகத்துலேருந்து வாங்கி வந்திருக்கீங்க போல இருக்கே, எனக்கு உணவக சாப்பாடே பிடிக்காது, வீட்டு சாப்பாடு தானே சாப்பிடுவேன், நீங்கள் ஒரு தக்காளி சட்னி மாதிரி அரைச்சிங்க அப்படின்ட்டாரு. அந்த அம்மாவுக்கு பக்குன்னு என்னடா இது, நம்ம வடகரி வாங்கிட்டு வந்து கொடுத்தா இவங்க நமக்கே வேலை வைக்கிறாங்கன்ட்டு, சரி ரைட்டு, ஒரு உறவினர் ஒரு உரிமையில கேட்டார் அப்படின்ற பட்சத்தில் அந்த அம்மா ஒரு தக்காளி சட்னி அவசரமாக அரைச்சி போட்டு சமைச்சாங்க, பரிமாறினாங்க, அதையும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சாச்சு, இரவாகுது. இப்போ இந்த இரவு நேரத்தில் வந்து படுத்தாகணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தனி அறையை ஒதுக்கி அவருக்கு கொடுக்குறாங்க, இந்த ரூம்ல நீங்கள் படுத்துக்குங்க அப்படின்னு தலையெல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. அதை பார்த்துட்டு அவர் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, இந்த ரூம்ல ஏசியே இல்லையே, நான் எப்படி படுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டுறாரு. உடனே அந்த கணவன் சேர்ந்தாப்புல ஒரே வார்த்தை சொன்னாங்க, காற்று அருமையா வரணும்னா நீங்க வந்து இந்த வரவேற்பறையில படுத்துக்குங்கன்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. உடனே அந்த விருந்தினர் கோபம் வந்துருச்சு, என்ன போய் நீங்க வரவேற்பறையில படுக்க சொல்லுவீங்களா, நான் என்ன கேட்கறேன், ஒரு குளிரூட்டும் சாதனம் இல்லையே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்கு நீங்க என்ன வரவேற்பாடு படுக்க சொல்றீங்களான்னு கோச்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா இவங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கும், இவங்களே ஒரு நடுத்தரவர்கள் குடும்பத்தினர், அவர்கள் இந்த விருந்தினரை எவ்வளவு பார்த்துக்கணுமோ அவ்வளவு பார்த்துக்கிறாங்க. ஆனா மீண்டும் ஒரு குறைச்சல் கொடுத்துருக்காங்க. சரி, இது ஒரு இரவு பொழுது, இருவருக்குமே மனசங்கடமாக கழிந்தது, அவருக்கும் மனசங்கடம், இவருக்கும் மனசங்கடம் தான். காலை நேரம் ஆச்சு, காலை நேரம் ஆனவுடனே காலையில காஃபி எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு அந்த குழந்தை அங்கே இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போனுச்சு அந்த விருந்தினர் சொல்றாரு, அடுத்த உறவினரை பற்றி தவறாக பேச ஆரம்பிக்கிறார், அதாவது அந்த உறவினர்களையே வேறு ஒருத்தர்களே அவங்கள பத்தி தவறாக பேச ஆரம்பிக்கிறார். அது அந்த குழந்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி ரைட்டு, நம்ம இவர் வந்து இங்கேருந்து கிளம்புனா போதுன்ற ஆயிடுச்சு. கட்டத்தில் ஒரு 8:00 ஆனவுடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே கிளம்பி போயிட்டாரு. இந்த வீட்டில் இருந்தவங்களாம் ஒரு பெருமிச்சு விட்டாங்க, பாடா கிளம்பி போயிட்டார், இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பெருமிச்சு விட்டாங்க. இந்த திருக்குறளுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம், சம்பந்தம் இருக்கு. அதாவது விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குறள், அந்த 10 குறளில் முதல் 9 குறள் எல்லாமே நீங்கள் வரவங்களை எப்படி உபசரிக்கணும், அதாவது நீங்கள் வீட்டுக்கு வரவங்களை உபசரித்தா நீங்கள் உங்களுடைய நிலத்தில் விதையே போட வேணான்றது, எல்லாமே தானாக முளைக்கும், அந்த அளவுக்கு நீங்கள் விருந்து கொடுங்க, விருந்த உபசரிங்கன்றார். ஆனால் 10வது குறளில் ஒரே ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறார், அதாவது
வரக்கூடிய விருந்தினன் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கிறாரு. அருமையான குரல், அனைவருக்கும் தெரிந்த குரலும் கூட. மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. அதாவது அனிச்சம் அப்படின்னு ஒரு மலர் இருக்கு, அந்த மலர் பார்த்தீங்கன்னா நீங்க முகர்ந்து பார்த்தாலே அது வாயிடுமா, அது போலதான் விருந்தினரை நீங்க கொஞ்சம் அப்படி முறைத்தா போல பார்த்து உங்க முகம் பார்த்ததுன்னா போதும், அவங்களுடைய விருந்து வாடினா போல தான். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்றது திருக்குறள். இப்போ இதுல அந்த அனிச்ச மலரின் மென்மை தன்மையை தான் இப்ப நம்ம விருந்தினோட தன்மையா எடுக்கணும். அதாவது அந்த அளவுக்கு மென்மையானவனா இருக்குமோ, வரக்கூடிய விருந்தினன் ரொம்ப வன்மையானவன் இருந்தா அவனை எப்படி நம்ம பார்த்துக்க முடியும்? அப்பேற்பட்ட மென்மையான விருந்தினர்களைத்தான் நாம் வரவேற்று உபசரித்து அவர்களை அனுப்ப வேண்டும், அவர்களை நாம் மிகவும் சிறப்பாக பாதுகாக்க வேண்டும். இப்போ இந்த நிகழ்ச்சியை எடுத்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில ஏகப்பட்ட விதிமுறை வீரர்கள், முதல் விதிமுறை வீரர் என்ன பாத்தீங்கன்னா, இவர்கள் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க, அப்போச்சு இவர் வந்து காலிங் பெல்ல அழுத்தி உள்ள வர்றாரு. இப்போ இன்றைய சூழல்ல மின்காலத்துல உங்க கையில வந்து அலைபேசி இல்லை, அதனால நீங்க வந்து யாருக்கும் அலைபேசி எடுத்து சொல்லி நான் இன்னைக்கு வரேன் இங்க வரேன்லாம் சொல்ல முடியாது. பேருந்து கிடையாது, எப்ப வேணா யார் வேணா வருவாங்க, விருந்தோம்பல் இல்லை இல்லை. ஆனா இன்றைய சூழ்நிலையில எல்லார் கையிலயும் ஒரு அலைபேசி இருக்கு. ஆக எல்லாருமே என்ன பண்ணலாம்னா, முதல்ல நீங்க வரீங்க அப்படின்றத சொல்லிடுங்க, சொன்னது மட்டும் இல்லாம உங்க கால அளவு குறிப்பிடுங்க. ரெண்டாவது வரவேற்பு அறையில தான் உட்கார வச்சாங்க. அவர் என்ன பண்ணாரு, வரவேற்பு அறை வரை தான் அவருக்கு ஆக்சஸ், அதாவது உரிமை வரவேற்பு அறை வரைக்கும் தான். அவர் அதையும் மீறி பக்கத்துல இருக்க அறையில இருக்க அலமாரியில என்ன இருக்குன்னு பார்க்க போயிட்டாரு. பார்த்தது மட்டும் இல்லாம அதை எடுத்து அதை பற்றி ஒரு அறிவியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே இந்த குடும்பம் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாவது, அதாவது தன்னுடைய மகன் சரியாக படிக்கவில்லையேன்னு. இதுல இன்னும் அந்த அழுத்தத்தை மேலாக்கும் விதத்துல இந்த வந்த விருந்தினர் அவர்களுக்கு ஒரு உணர்வை தந்துட்டார். மூணாவது விஷயம், வாயை வந்து நாம திறக்கிறோம்னா நம்மளுடைய பேச்சினால மற்றவங்களுக்கு நல்லது நிகழ்தா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த உணர்வு இருக்கான்னு பார்க்கணும். ஒரு நெகட்டிவிட்டி, அதாவது ஒரு எதிர்ப்பு தன்மை உருவாக்குற மாதிரி ஒரு பேச்சு இருக்கக்கூடாது. அடுத்தவங்களை பத்தி, அடுத்த உறவுகளை பத்தி நீங்க அவதூறா பேசும் பொழுது அந்த வீட்டில் இருக்கும் குழந்தைகளையும் அதை கவனிக்கும். அதை கவனிக்கும் பொழுது அந்த விருந்தினர், நீங்க சொன்ன அந்த பேர் சொல்லி சொன்ன அந்த விருந்தினர் வருவாருங்க இல்லையா, அந்த உறவினர், அவர் வரும் பொழுது இந்த குழந்தை அவங்க கிட்டேயே அதை போய் கேட்டுடும், எல்லாருக்கும் தர்மசங்கடம் ஆயிடும். அதாவது குழந்தைகள் இருக்கும் இடத்தில் உங்கள் பேச்சு கவனமாக இருக்க வேண்டும், நீங்க அதுவும் குறிப்பாக விருந்தினராக வேறொரு இல்லத்திற்கு செல்லும் பொழுது. நாலாவதா ஒரு விஷயம் இருக்கு, அதாவது வீட்டில் இருக்க குழந்தைகளை கொஞ்சுவது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓரளவுக்கு தான் கொஞ்சணும். நீங்கள் கொஞ்சறேன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு நசுக்கி அவங்களுக்கு முத்தம் கொடுக்கணுன்ற பேரில் அவங்க உங்கள் வாயாலேயே ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டீங்கன்னா அது அந்த குழந்தைக்கும் நல்லதில்லை, அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நோய்கள் மிக விரைவாக பரவுது. உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கலாம், அது உங்களுக்கு பிரச்சனை பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த நோயை வந்து அந்த குழந்தைக்கு பரப்பினாலோ அல்லது வேறு யாருக்கும் பரப்பினாலோ யாருக்கு அது தீமையாக முடியும், யோசிச்சு பாருங்க. அடுத்து இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அவர் கேட்டார் இல்லையா, ஏசி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டார் இல்லையா. அதாவது அந்த குடும்ப சூழ்நிலையே புரிஞ்சு கொள்ளாம ஒரு வார்த்தையை விடும் பொழுது அந்த குடும்பம் என்ன மனநிலைக்குள்ளாகும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப இதெல்லாம் நீங்க பட்டியலிட்டு பார்க்கும்போது நாம் வரவேற்கக்கூடிய விருந்தினராக அந்த மனிதர் இல்லை, அவருக்கு மென்மைத்தன்மை இல்லை. அந்த மென்மைத்தன்மை இல்லாத விருந்தினரிடம் நாம் தெளிவாக சொல்லிவிடலாம், இந்த விஷயத்துல நீங்க மாத்திக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா அவர் அடுத்த வீட்டுக்கு போகும்போது அதை மாத்திப்பார் இல்லைங்களா. ஏன்னா இதை மாத்தாம போனா என்ன ஆகும்னா, அவங்க எல்லா இடத்துலயும் இதே செயல்பாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுல எப்பயுமே ஒரு விருந்தினர் வந்து போனாங்கன்னா அதுக்கப்புறம் தான் பூகம்பம் வெடிக்கும். ஏன்னா அவர் இதை சொன்னார், அவர் இதை பண்ணார், இந்த கேள்வி என்ன பார்த்து கேட்டார், இந்த கேள்வி உங்களை பத்தி சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விவாதம் நடக்கும். அந்த விவாதம் நடக்கிறது காரணமே இந்த விருந்தினர்களின் நடைமுறை சரியில்லாத காரணம் தான். விருந்தினரை எப்படி நடந்துக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் நடந்தாதான் அவங்களை அடுத்ததடி விருந்துக்கு கூப்பிடுவாங்க, இல்லை உங்ககிட்ட பேசுவாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அடுத்த முறை அவங்களுக்கு கால் செய்யும் பொழுது அவர்கள் எடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா எடுத்துட்டு நான் வெளில இருக்கேன், ஒரு அரை மணி நேரம் எல்லாம் ஆகாது 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லி போய் சொல்லி வச்சுடுவாங்க. அப்படி வச்சுட்டாங்கன்னா நீங்களே புரிஞ்சிக்கலாம் நீங்கள் எந்த அளவில் இருக்கிறீர்கள் என்று. சரி, இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம பார்த்தோம் ஒரு விருந்தினன் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள கூடாது அப்படின்றத பத்தி. இந்த குரல் தெளிவா சொல்லுது, ஒரு விருந்தினன் மென்மையானவனாக இருந்தால்தான் அவன் விருந்தினன், அவனைத்தான் நான் போற்றி பாதுகாக்க வேண்டும். ஆக அனைவருமே மென்மையான விருந்தினராக மாறுவோம், விருந்துகளுக்கு செல்வோம், விருந்துகளுக்கு அழைப்போம். மீண்டும் ஒரு நல்ல குரலுடன் உங்களை காண்கிறேன்.
நன்றி, வணக்கம்.